அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நூறாயணி காயிதா கிதாப் தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நூறாயணி காயிதா கிதாப்னா குரானில் உள்ள அனைத்து சட்டங்களிலும் குரானை எப்படி ஓதணும் அப்படின்ற சட்டங்கள்லாம் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 27 லெசன் பாடங்கள் உள்ளது. அது வந்து இப்போ 15வது லெசன் வந்திருக்கிறோம். 14 லெசன் வரைக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோலாம் பார்க்கலாம், தொடர்ந்து வந்து பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து புரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அதனால தான் அப்படி பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக நான் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதேமாரி பில்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடம் 15, கமரியா ஷம்சியா உடைய எழுத்துக்கள். கமரியா, நல்லா இந்த வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சட்டங்கள் என்ன அப்படின்றதுக்காக. கமரியா ஷம்சியா உடைய எழுத்துக்கள். கமரியா உடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கு முன்பு அலிஃப் லாம் வந்தால் லாமை மட்டும் உச்சரிக்க வேண்டும். ஓகேவா? அலிஃபை உச்சரிக்க கூடாது. ஓகேவா? அப்புறம் வந்து மல் கமர் என்பதை போல் கமரியா எழுத்துக்கள் 14 ஆகும். ஓகே, இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா கமரியாவோட எழுத்துக்கள் வந்து 14 சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன எழுத்துக்கள்னா பா, ஜீம், ஹா, ஹ, ஐன், கைன், ஃபா, அஃப், காஃப், மீம், வாவ், ஹ, ஹம்சா, யா. ஓகேவா? இத்தனை எழுத்துக்களும் வந்து கமரியாவோட எழுத்துக்கள். அது எத்தனை எழுத்துக்கள்? 14 எழுத்துக்கள். இந்த 14 எழுத்துக்களும் ஓகேவா? அதுக்கப்புறம் ஷம்சியாவுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கு முன்பு அலிஃப்லாம் அல் அலிஃப்லாம் வந்தால் அல் என்று உச்சரிக்காமல் லாமை எடுத்த எழுத்துடன் லாமை அடுத்த எழுத்துடன் இணைத்து உச்சரிக்க வேண்டும். வஷம்சி என்பது போல ஷம்சியாவின் எழுத்துக்களும் 14 ஆகும். ஓகேவா? இதில் வந்து ஷம்சியாவோட எழுத்துக்களும் 14. அதேமாரி இது என்னது கமரியாவோட எழுத்துக்களும் 14. மொத்தம் 14 28 எழுத்துக்கள் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த 14 28 எழுத்துக்கள். இதில் என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா அலிஃபும் லாமும் வருது கமரியாவோட எழுத்துக்களில் வந்து. ஒன்றும் இல்லை, இது என்ன சொல்கிறாங்கன்னா கமரியாவோட எழுத்துக்களில் எழுத்துக்கள் முன்னாடி அலிஃப் லாம் வரும் கண்டிப்பாக. அப்படி அலிஃப் லாம் வரும்பொழுது லாமுக்கு மட்டும் ஒரு சிம்பல் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹரக்கத்தோ இல்லை ஜபரோ ஜேரோ அது மாதிரி வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அதனால் லாமை மட்டும் உச்சரித்து அந்த வார்த்தையை இணைத்து ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த இடத்துல உதாரணம் கொடுத்துருக்காங்க. வல் கமரு, அதாவது அலிஃபை நம்ம விட்டுட்டோம், லாமுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து ஓதுறோம், அதை தான் வந்து வல்கமரோ அந்த லாலிஃபை விட்டுட்டு ஓதணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து கமரியாவோட சட்டம். கமரியாவோட எழுத்துக்களில் எழுத்துக்களுக்கு அப்புறம் அலிஃப் லாம் வந்துச்சு அப்படின்னா அதில் அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு வந்து என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஓதிக்கணும், அந்த அலிஃபை நம்ம விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் கமரியா. அந்த கமரியாவோட எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை? 14. ஓகேவா? ஷம்சியாவோட அதே மாதிரி தான், ஷம்சியாவோட எழுத்துக்கள்லையும் 14 இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் வந்து அலிஃப் லாமும் வரும் ஷம்சியாவோட எழுத்துக்களுக்கு பிறகு. அதாவது அலிஃப் லாம் வந்துச்சுன்னா அலிஃபு லாம் இது ரெண்டுத்தையுமே விட்டுட்டு ரெண்டுத்துக்குமே சிம்பிளே இருக்காது. நம்ம சிம்பிள் இருந்தால் தானே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சிம்பிளே இருக்காது. அதுக்கடுத்த எழுத்துக்களில் சிம்பிள் இருக்கும். அந்த அலிஃப் லாம் ரெண்டுத்தையுமே உச்சரிக்காமல் நார்மலாக விட்டுறணும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அதை மட்டும் சேர்த்து இணைத்து உச்சரித்து ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக பாடத்தில் ஓதும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஆஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாவ் லாம் ஜபர் வல்லு, காஃப் ஜபர் க, வல் க, மிம் ஜபர் ம, வல் கம ராஜரி, வல் கமரி. பார்த்தீங்களா, அந்த கமரியாவோட சட்டம் இதில் கொடுத்துருக்காங்க எப்படி ஓதணும் அப்படின்றத. அலிஃப் இருக்குல்ல, லாம் இருக்குது, அலிஃப் லாம் இருக்குது. இது கமரியாவோட எழுத்துக்கள். கமரியாவோட எழுத்துக்களில் அந்த என்னது அலிஃப் லாம் வந்துச்சுன்னா அந்த அலிஃபுக்கு அதாவது சிம்பிள் இல்லை, சிம்பிள் இல்லாதனா அந்த அலிஃபை நம்ம விட்டுட்டு லாமுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம சேர்த்து ஓதுறோம். அதுதான் வந்து கமரியாவோட சட்டம். வல் கமரி. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும் கமரியாவோட சட்டம். அலிஃப் மட்டும் இல்லை, அலிஃப் லாம் இருக்குது, பட் ஆனால் அலிஃப்க்கு எந்த சிம்பளும் இல்லை. அதனால் வல் யதாமா, வாவ் லாப் ஜபர் வல்லு, யா ஜபிய வல்ய,
தா கடா ஜபர் தா வல் யதா, மீம் கடா ஜபர்மா வல் யதாமா. ஓகேவா? அதே இதுவும் அதே தான். என்னது அலிஃப் அலிஃப் இருக்குது, லாம் இருக்குது, ஆனால் அலிஃபுக்கு அந்த சிம்பல் இல்லை. இதுவும் கமரியாவோட சட்டங்கள் தான். வாவ் லாம் ஜபர் வல்லு, அலிஃப் கா ஜபர் அக்கு, வல் அக்கு ராஜபர வல் அக்கர பாயா ஜெர் பி வல் அக்கர பி நுன் ஜபர்ன வல் அக்கர பீன. அதே இங்கே பாருங்க, மீம் மீம் லாம் ஜபர் மல்லு, காஃப் அலிஃப் ஜபர் க மல் கா ராஜரி மல் காரி ஐன் ஜபர் அ மல் காரி அ தாபெஷ்து மல் காரி அத்து. இதில் அதேமாரி அலிஃப் லாம் இருக்குது, ஆனால் அலிஃப்க்கு நம்மளுக்கு எந்த சிம்பிளும் இல்லை. அதனால் வந்து அந்த அலிஃபை நம்ம சொல்லாமல், இதுவும் வந்து என்னது கமரியாவோட சட்டங்கள் தான். ஓகேவா? ஏன்னா அதை கொடுத்துருக்காங்க, ஒரு மீம் இருக்குது, அந்த கமரியாவோட இடத்துலையும் மீம் இருக்குது, இந்த வாவ் இருக்குது, அதுலேயும் இந்த வாவ் இருக்குது, இந்த அதான் வாவ் சொல்லிட்டோம், இது சொல்லியாச்சு, மீம் இருக்குது. அடுத்தது வந்து ஹா, இந்த ஹா வந்து தோர்க்கு கொடுத்துருக்காங்களா, இதுவும் வந்து கமரியாவோட சட்டங்கள் தான். அப்போ வந்து ஹா பேஷ் ஹூ மீம் லாம் பேஷ் முள்ளு, அலிஃப் இருக்கு, அலிஃபை விட்டுட்டு ஓதுறோம், அதுக்கு எந்த சிம்பளும் இல்லை, அதனால விட்டுட்டு ஓதுறோம். அதே மாதிரி கமரியாவோட சட்டங்களும் கூட, அதனால நம்ம அதை விட்டுட்டு ஓதுறோம். ஹுமுல் மீம் ஃபா பேஷ் முஃபு, ஹுமுல் முஃபு லாம் ஜெல்லி, ஹுமுல் முஃப்லி ஹவா பேஷ் ஹூ ஹுமுல் முஃப்லி ஹூ நுஞ்ச பண்ண ஹுமுல் முஃப்லி ஹூன. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வாங்க, அலிஃப் ஜெர் இ ஜா ஷீன் ஜபர் ஜஷ், ஷீ மீம் ஜபர் ஷம், இஸ் அ ஷம் இஸ் அ ஷம் சீன் பேஷ் சு இஸ் அ ஷம் சு. இதில் நல்லா கவனிங்க, அலிஃப் இருக்குது, லாம் இருக்குது, ரெண்டுமே இருக்குது, இதை நம்ம விட்டுட்டு ஓதுறோம். இந்த ஜால் எங்கே இருக்குது? தோ இருக்குது. அப்போ இது என்ன சட்டம்? ஜால்ன்றது ஷம்சியாவோட சட்டம். ஓகேவா? அப்போ இதஷ் இஸ் அ ஷம் சு இஸ் அ. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஷம்சியாவோட சட்டம் தான் இதில் இருக்குது. காஃப் அலிஃப் ஜபர் கா, நூன் நூன் ஜபர் நன், நூன் அலிஃப் ஜபர் நா கானன் நா கானன் நா சின் பேஷ் சு கானன் நா சு. பாருங்க, அலிஃப் இருக்குது, லாம் இருக்குது, ரெண்டுத்தையும் நம்ம விட்டுறோம். நூன் வந்து என்னோட என்ன எழுத்துக்கள்? ஷம்சியாவோட எழுத்துக்கள். அந்த ஷம்சியாவோட சட்டத்தை நம்ம இங்கே அமல்படுத்தி அதே மாதிரி ஓதுறோம். ஓகேவா? அடுத்தது வந்து யாஜபர் ய, காஃபாவ் பேஷ் கூ ய கூ, லாம் லாம் ரா பேஷ் லுர் ய கூ லுர் ராஜபர் ர ய கூ லுர் ர சீன் வாவ் பேஷ் சு ரசு லாம் பேஷ் லு ரசூலு ய கூ லுர் ரசூலு ய கூ லுர் ரசூலு அலிஃப் லாம். இந்த ரெண்டு எழுத்தையும் நம்ம விட்டுட்டு ஓதுறோம். என்ன ஷம்சியாவோட சட்டம்? லாம் இருக்குது, லாம் வந்து எதோட எழுத்துக்கள்? ஷம்சியாவோட எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம், அலிஃப் ஜப் அ காஃப் யா ஜே கி அ கி மீம் ஸ்வாத் பேஷ் முஸ் அ கி முஸ் ஸ்வாத் ஜபர் ச அ கி முஸ் ச லாம் கடா ஜபர் லா அ கி முஸ் சலா தா ஜபத்த அ கி முஸ் சலா த. ஓகேவா? இங்கே பாருங்க, அலிஃப் லாம் இருக்குது. அதேமாரி இது வந்து என்ன எழுத்துக்கள்னா, மீம்ன்றது சாரி வாவ் என்றது அகீமு ஸலாத. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாடம் 15 இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த 16 பாடம் 14 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், ஜஸாகல்லாஹு கைரன்.